அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சோபகது வருஷம் உத்தராயணம் சிசிர ருது மாசி மாதம் 18 நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1 மார்ச் 2023. இன்று தேய்பிரை சஷ்டி, நாளை காலை 4:22 வரைக்கும் இருக்குது. அதன்பின் சப்தமி, சுவாதி நட்சத்திரம் இன்று காலை 10:08 வரைக்கும் இருக்குது. அதன்பின் விசாகம், சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். துருவநாம யோகம், கரஜி கரணம். இன்றைய அகசு நாழிகை 29:31, தியாஜியம் நாழிகை 23:39. இன்றைய சார்த திதி மாசி மாதம் தேய்பிரை ஷஷ்டி. நேத்திரம் 2, ஜீவன் 0, கும்பலக்ன இருப்பு நாழிகை 1, வினாழிகை 49. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இனி இன்றைய நாளிற்கான கிரக நிலவரங்களை பார்க்கலாம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம். மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, துலா ராசியில் சந்திரன், மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில் சூரியன் புதன் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. சூரியன் சதயம் 4 பாதத்திலும், சந்திரன் துலா ராசியிலும், செவ்வாய் திருவோணம் 4 பாதத்திலும், புதன் பூரட்டாதி 3 பாதத்திலும், குரு பகவான் பரணி 2 பாதத்திலும், சுக்கிரன் திருவோணம் 4 பாதத்திலும், சனி பகவான் சதயம் 1 பாதத்திலும், ராகு ரேவதி 2 பாதத்திலும், கேது ஹஸ்தம் 4 பாதத்திலும் என கிரகங்களுடைய பாதசாரமானது அமைந்திருக்கிறது. இன்று பின்னிரவு, நாளை அதிகாலை 5:03 சந்திர பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய சேர்க்கை என்ன, பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன என்றும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசிநாதன் செவ்வாயினுடைய ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க, எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், எடுத்துக்கொண்ட காரியங்களை ரொம்ப அழகாக அற்புதமாக உங்களால் இன்றைக்கு செய்து முடிக்க முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் செஞ்சின்றிருக்க, ஒரு அற்புதமான நாள். ஏன்னா ராசிநாதன் சுக்கரனுடைய ஒரு பலம், அவருடைய ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாமே
உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக உங்களுக்கு இன்றைக்கு நடைபெறும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் இன்றைக்கு வர முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் சரியாகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் சஞ்சலம் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ திரிகோணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் ராசிநாதன் புதனோட சேர்ந்து நமக்கு வேலை செய்யுது. எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு இன்றைக்கு நடைபெறும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு கேந்திரம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சந்திர பகவான் 4 இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். அவருடைய பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது விழுகிறது. ஏற்கனவே தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து இன்றைக்கு நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறது, அது மாதிரி அதற்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தாராளமான முறையில் பண்ணலாம். அது மாதிரி புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடரும். தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிவெடுக்கலாம். உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான ஒரு நாள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அரசாங்க அனுகூலம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வந்து சேரும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இன்று இரவு நாளை அதிகாலை ராசிநாதன் புத பகவான் உங்களுடைய சப்தம கலத்தர ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அவருடைய மாற்றம் என்பது உங்களுக்கு பல விதத்திலும் யோகங்களை அள்ளித்தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு புத்தி நுணுக்கத்துடன் புத்தி சாதுரியத்துடன் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தொழில் ஸ்தானம் ரொம்ப ஒரு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அதாவது தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் ராசியில் இருக்க தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் பார்த்துடுறார், சுக்கரன் பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துடுறார். ஒரு அற்புதமான ஒரு நாள். புதிய தொழில் புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகப்பெறுவீர்கள்.
மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்ப நிலை விலகும். பொதுவாக இன்றைய நாளில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும், அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும், பல விதத்திலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள், எல்லா விதத்திலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், அது மாதிரி நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும், ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள், முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும், எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள், சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். அதாவது 5ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது, அப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதை தாண்டி உங்களால் இன்றைக்கு வெற்றி பெற முடியும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ராசியில் இருக்க, தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், சப்தமாதிபதி சந்திர பகவான் அலங்காரம் செய்கிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் சம்பந்தமான முடக்க நிலை விலகும், புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும், எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள், சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பல விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். திரிகோணம் நமக்கு ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்கு, அரசாங்க அனுகூலம் கிடைக்கும், பொருளாதாரம் சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள், சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு வந்து சேரும், பல விதத்திலும் ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் இன்றைக்கு உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு, உணவு கட்டுப்பாடு இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. அது மாதிரி புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக ஈடுபடணும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யறது உங்களுக்கு நல்லது. பணவரவுக்கு குறைவு இருக்காது, ஏன்னா தனஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கார். அதே வேளையில் புது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கு நீங்கள் யோசித்து செய்யணும். ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாள், கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இன்றைக்கு நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் என்றாலோ, நீங்கள் அந்த கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலோ அல்லது தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருந்தாலோ தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஜாதகம் சாதகமே அப்படின்னு ஒரு குரூப் நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஒரு கேள்விக்கு மட்டும் நம்ம அதில் பதில் சொல்லிட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.